சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அழகு சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த திமுக, பாமக, பாஜக கட்சிகளைச் சேர்ந்த 120க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதியழகன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. அதாவது சேலம் மாவட்டம் அழகு சமுத்திரம் மற்றும் காடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாமக, பாஜக, திமுக உள்ளிட்ட கட்சியிலிருந்து விலகிய 120க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் புறநகர் மாவட்ட விவசாய அணி பொருளாளர் பாலிக்கடை பெரியசாமி ஏற்பாட்டில் அழகசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த பட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வேலுசாமி தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த 70 பேர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று காடையாம்பட்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் காடையாம்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொம்மியம்பட்டி ஊராட்சி 9வது வார்டு திமுக கிளை செயலாளர் மாரியப்பன், பொம்மியம்பட்டி பாஜக கிளை தலைவர் ராஜா மற்றும் பாமக கிளை செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமையில் 55 பேர் இன்றைய தினம் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். அப்போது சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், பாமலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மணி, புறநகர் மாவட்ட கழக இணைச் செயலாளர் ஈஸ்வரி, ஒன்றிய விவசாய அணி செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய இணைச் செயலாளர் கோகிலா உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.